பத்தே நிமிஷத்துல ரொம்ப சுலபமான ஒரு டிசர்ட் எப்படி செய்யலாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரொம்ப 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 சுலபம் பத்தே நிமிஷத்துல திடீர்னு யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு அசத்தலாம் அதே மாதிரி இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ ஒரு அருமையான சுவையை வந்து கொடுக்கும் இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு சமையல் ஒரு மிக்சிங் பவுல்ல முக்கால் கப் அளவுக்கு காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடித்த சக்கரை சேர்க்கிற சர்க்கரையா இருந்தா கூட நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம் நல்ல ஒருத்தர் பீட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்குங்க இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும் அடுத்ததான் ஒரு நாலஞ்சு பிரெட் துண்டுகள் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இப்ப இதனுடைய ஓரங்களை மட்டும் வெட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஓரங்களை வெட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததா வேற ஒரு மிக்சிங் பவுல் ஒண்ணு எடுத்துக்கோங்க இப்ப இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கூடவே அரை கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்க்கிறேன் இது வந்து அந்த சக்கரை கலந்த பால் பவுடர் தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் இனிப்பு அதுல இருக்கும் அமுல்யா எவ்ரிடே எல்லாம் விற்கும் பாருங்க அந்த பத்து ரூபாய் இருக்குல்ல அது கூட நீங்க ஒரு ரெண்டு பேக்கெட் பயன்படுத்திக்கலாம் கூடவே ஃப்ரூட் ஜாம் வந்து சேர்க்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரூட் ஜாம் சேர்த்துங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துங்க கலந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீம் டெக்ஸ்சருக்கு கிடைக்கும் இந்த பதத்துக்கு வரணும் சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் பவுடர் ஃபார்ம்லேயே இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க இப்போ இந்த ப்ரெட்டு கட் பண்ண பிரெட் இருக்கு இல்லையா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பால் அதில் ஒரு பக்கம் மட்டுமே படுற அளவுக்கு ரெண்டு பக்கமும் பட்டுறக்கூடாது ஒரு பக்கம் மட்டும்தான் படணும் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க ரொம்ப நேரம் ஊரெலாம் விட்டுறாதீங்க ஜஸ்ட் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு எட்டு எடுத்துருங்க எட்டு எடுத்துகிட்டு ரெண்டு கையுமே வச்சு ஒரு முறை நல்லா அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் பாலை வந்து எட்டு எடுத்துடலாம் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ அந்த ஈரப்பகுதி இருக்கு இல்லையா அதை வந்து பின்பக்கம் கீழ்ப்பக்கம் வர்ற மாதிரி இந்த மாதிரி வச்சுருங்க மேலே வந்து கொஞ்சம் ட்ரை ஆன பகுதி இருக்கணும் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த க்ரீம் அதை வந்து இப்போ அப்ளை பண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வர்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க மேலே உங்களுக்கு இது தேவைப்பட்டா நீங்க வச்சுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு டூட்டி ஃப்ரூட்டி வந்து சேர்க்குறேன் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதுக்காக சேர்த்துட்டு அப்படியே இதை நம்ம அப்படியே சுருட்டி விட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான் லைட்டாக ஓரங்களில் வரும்போது மட்டும் ஒரு தடவை இந்த மாதிரி லைட்டை அப்படி தொட்டு விட்டுங்க அந்த மாதிரி இந்த சைடு இந்த சைடெலாம் மட்டும் அப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுங்க அதுக்கடுத்து தான் நான் இன்றைக்கி டெசிகேட்டட் கோகனட் எடுத்திருக்கேன் இது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் இது மேலே லைட்டை அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எடுத்துக்கங்க ஜஸ்ட் லைட்டை அப்படி அடுத்து அடி விட்டிங்கனாலே போதும் அதுக்கு தான் அந்த ஈரப்பகுதி மேலே வரணும்னு சொன்னால் அப்போ தான் அந்த டெசிகேட்டட் கோகனட் வந்து அது மேலே வந்து ஒட்டும் இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டை வச்சிடலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் சிம்பிளான ஒரு அருமையான டிசர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப 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 டேஸ்டியா இருக்கும் சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் இதில் நம்ம அந்த பால் பவுடர் அதெல்லாம் சேர்த்து செஞ்சிருக்கிறதுனால நல்ல உங்களுக்கு ஒரு அந்த க்ரீம் டெக்ஸ்சர் உள்ள கிடைக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வராங்க அப்படின்னா டக்குன்னு பத்தே நிமிஷத்துல செய்து கொடுத்துடலாம் பசங்க ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா அப்போ கூட இதை நீங்கள் செய்து கொடுத்து அனுப்பலாம் ஒரு நேர ஸ்நாக்ஸாக கூட இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் என கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்க நண்பர்கள் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளே ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க்யூ